والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுடைய அருளினால் நாம் எல்லாம் இஸ்லாம் ஈமானோடு சம்பந்தப்பட்ட இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு மஜ்லிஸிலே சூம்படியாக இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். முதற்கண் ஏக இறைவனுடைய சாந்தி உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் இன்று எம்மில் பெரும்பான்மையானவர்கள் பராமுகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இபாதத்தை பற்றி தான் பேச இருக்கின்றோம். உண்மையிலே வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்களிலே மிகவும் அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இந்த இரவு தொழுகை இருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும். இரவு தொழுகை என்பது இன்று நம்மில் அநேகமானவர்கள் அலட்சியம் செய்யக்கூடிய, அதை பற்றி நாங்கள் தெரிந்தும் அதை பராமுகமாக விட்டிருக்கக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்கின்றதை பார்க்க முடியும். உண்மையிலே யாருக்கெல்லாம் அதனுடைய முழுமையான பயன், அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈருலக பயன்களை யாரெல்லாம் அறிவார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் இரவு தொழுகை விட மாட்டார்கள். யாரெல்லாம் ஐவேளை தொழுகையை தொழுது வருகின்றார்களோ அவர்களுக்கு உண்மையான முறையில இதனுடைய பலன் தெரியுமா இருந்தால் நிச்சயம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அந்தமாகவே இந்த இரவு தொழுகை இருக்கும் என்பதனை நாம் உறுதியோடு கூறுகின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவு முக்கியத்துவம் பெற்றதாக இந்த இரவு தொழுகை இருக்கின்றது. இரவு தொழுகை என்பது அது நீங்கள் இறைவனுடன் தனிமையிலே பேசக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்கின்றது. இரவு தொழுகை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கான ஒரு நிவாரணமாக, உங்களுக்கு ஆரோக்கியம் ரீதியாக ஏற்படக்கூடிய நோய்களுக்கான நிவாரணியாக, அதே போன்று உங்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட இரணம் சம்பந்தப்பட்ட ரிஸ்குடைய விடயத்திலே உங்களுக்கு ரிஸ்கை அள்ளி தரக்கூடியதாக, அல்லாஹுடைய வாசலை திறந்து உங்களுக்கு ஈருலக தேவையையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு தொழுகையாக இந்த தொழுகை இருக்கின்றது என்பதனை எம்மில் அநேகமானவர்கள் தெரிந்தும் தெரியாதது போல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே அதனுடைய பயன்கள் என்ன, அதே போன்று இதனால் அதே போன்று அதனுடைய சிறப்புகள் என்ன, மேலும் இந்த இரவு தொழுகையை எம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வருவதற்கு எதனை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அம்சங்களை தான் இன்றைய உரையிலே சுருக்கமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நபியார்களே, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஃதலுஸ் ஸலாத்தி பஅதல் ஃபரீதா ஸலாத்துல் லைல். ரசூலுல்லாஹ் கூறினார்கள், ஃபர்தான ஐவேளை தொழுகைக்கு பின்னால் மிகவும் சிறந்த ஒரு தொழுகை இருக்குமாக இருந்தால் அது இரவு தொழுகையாக இருக்கின்றது. எனவே அந்த இரவு தொழுகை, அதாவது இபாதத்துக்களிலே மிகவும் வலியுறுத்தப்பட்ட தொழுகைகளிலே சுன்னா என்று நாங்கள், அதாவது எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை தவிர உள்ள சுன்னாக்கள் என்று வருகின்ற நேரத்திலே அதிலே முதலாவது இடத்திலே இருக்கக்கூடியது இந்த இரவு தொழுகையாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், இதனால் தான் எங்களுக்கு பார்க்க முடியும் அல் குர்ஆன் பல இடங்களிலே இதனை எங்களுக்கு கூறுவதனை, இதனை பற்றி, இதனை உடையவர்களுடைய பண்புகள் பற்றி பல இடங்களிலே கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும். அல்லாஹு தஆலா சூரத்து சஜிதாவிலே கூறுகின்றான், அதாவது சூரத்திலே நுழையக்கூடியவர்கள் முஃமின்களை பற்றி கூறுகின்ற நேரத்திலே, தத்ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வதமஅன் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபியா லஹும் மின் குர்ரத்தி அயுன் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். அவர்களுடைய எல்லா எலும்புகள் இரவு நேரங்களிலே அந்த படுக்கையை விட்டும் தூரமாகும். தத்ஜாஃபாஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வதமஅ. அல்லாஹ்வை பயந்தவர்களாகவும் அவனுடைய ரஹ்மத்தை அவனுடைய மஃபிரத்தை ஆதரவளித்தவர்களாகவும் அவர்கள் அவனை அழைப்பார்கள், இரவு தொழுகைகளிலே ஈடுபடுவார்கள். நாங்கள் கொடுத்தவற்றிலே இருந்து அவர்கள் தான தர்மம் செய்வார்கள். ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபியா லஹும் மின் குர்ரத்தி அயுன். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா, அதாவது சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த கண் குளிர்ச்சியான சோனபதியை பற்றி எந்த ஒரு ஆத்மாவும் அறிய மாட்டார்கள்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவு சிறப்பு மிக்க ஒரு தொழுகையாக அந்த தொழுகை இருக்கின்றது. அதே போன்று இந்த தொழுகையை பொறுத்த மட்டிலே இது இஹ்லாசுடைய பாசறையாக இருக்கின்றது. இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய உண்மையான முறையிலே எங்களுடைய வணக்க வழிபாடுகளே அல்லாஹ்வுக்காக செய்கின்றோம் என்பதனை நிரூபிக்கக்கூடிய ஒரு தொழுகையாக இந்த தொழுகை இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு அடியான் இரவு நேரங்களிலே இரவின் இறுதி பகுதியிலே எழுந்து தொழுகின்ற நேரத்திலே அவனை யாரும் பார்ப்பதற்கு கிடையாது. அவன் இறைவனுடன் பேச வேண்டும், என்னுடைய முறைப்பாடுகளை நான் இறைவனிடத்திலே முன்வைக்க வேண்டும், இறைவனுடன் நான் கதைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்திலே எழுந்து நேரடியாக இறைவனுடன் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு தொழுகையாக அந்த தொழுகை இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் பார்க்கின்றோம், முன்னோர்கள் சஹாபாக்கள், அதன் பின்னால் இந்த தாபிகைகள், உலமாக்கள், துஆத்துக்கள், இவர்களுடைய வாழ்க்கையிலே, அதாவது இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக அவர்கள் எத்தனை சேவைகள் செய்தாலும் இரவு தொழுகை என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக, இணை பிரியாத ஒரு அங்கமாக அவர்களுடன் இருந்திருப்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முத்தகீன்களுடைய அடையாளமாக இந்த இரவு தொழுகையை குறிப்பிடுவதனை பார்க்க முடியும். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாதின் வஅயூன், அதாவது முத்தகீன்கள் தக்குவாதாரிகள் ஃபீ ஜன்னாதின் வஅயூன், அதாவது சுவனபதியிலே அவர்கள் இருப்பார்கள், ஊற்று கண்களிலேயும் சுவனத்தின் தோட்ட துறவுகளிலேயும் இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தவற்றை, அவர்களுடைய ரப்பு கொடுத்தவற்றை விற்று வைத்து அவர்கள் சந்தோஷப்படுத்திக் கொண்டு அவர்கள் அந்த சூனப்பதியிலே வீற்றிருப்பார்கள். இன்னும் காணும் கபில தாலிக முஹ்சினீன், அவர்கள் அதற்கு முன்னால் உலக வாழ்க்கையிலே நல்லவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட நல்லவர்கள்? காணும் கலீலம் மினல்லைலிமாயஹ்ஜவுன், இரவிலே மிகவும் குறைவாக அவர்கள் உறங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தகஃபிரூன், அவர்கள் சஹருடைய வேளைகளிலே அல்லாஹ்விடத்திலே இஸ்திகஃபார் செய்யக்கூடியவர்களாக, பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக, இரவு தொழுகைகளிலே, அதாவது இரவு தொழுகைகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவேதான் அவர்களை அல்லாஹு தஆலா சூனபதிக்கு நுழைவித்திருக்கின்றான் என்பதனை அல் குர்ஆன் எங்களுக்கு கூறுவதனை பார்க்க முடியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை வந்து கூறுகின்றார்கள், யா முஹம்மத் இஷ் மா ஷிஇத ஃபஇன்னக மைத்துன், முஹம்மதே உங்களுக்கு விரும்பிய மாதிரி நீங்கள் வாழுங்கள், ஆனால் இன்றோ ஒரு நாள் நீங்கள் மரணிக்க போகின்றீர்கள். வஅஹ்பிப் மா ஷிஇத மன் ஷிஇத ஃபஇன்னக முஃபாரிகுன், யாரை வேண்டும் என்றாலும் நீங்கள் நேசம் வைத்துக் கொள், யாருடன் வேண்டும் என்றாலும் நீங்கள் நேசம் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னக்க முஃபாரிகூன், ஆனால் என்ற ஒரு நாள் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு அவர்களை விட்டு போக போகின்றீர்கள். வஅமல் மா ஷிஇத ஃபஇன்னக மஜ்ஸீயுன் பிஹி, அதாவது உங்களுக்கு முடியமானவற்றை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், நல்லறங்களை செய்யுங்கள், அதற்கான கூலி உங்களுக்கு வழங்கப்படும். வஅலம் யா முஹம்மத், கூறிவிட்டு கூறினார்கள் முஹம்மத், அல்லாவின் தூதர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், வஅலம் யா முஹம்மத் அன்ன ஷரஃபல் முஃமினி கியாமுல் லைல், ஒரு முஃமினுடைய சிறப்பு, ஒரு முஃமினுடைய அந்தஸ்து, ஒரு முஃமினை வேறுபடுத்தி காட்டக்கூடிய அம்சம் என்னவென்றால் அது இரவு தொழுகையாக இருக்கின்றது. வஇஸ்ஸுஹு இஸ்திக்னாஹு அனில் நாஸ், அவனுடைய கண்ணியம் எது தெரியுமா? மக்களை விட்டும் தேவையற்றிருப்பான், அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் தேவையை முறையிடுவான். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமுல் லைலை பற்றி இப்படி, அதாவது முக்கியமான செய்திகளை ரசூலுல்லாஹ்விடத்திலே கூறிவிட்டு கியாமுல் லைலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதை எங்களுக்கு பார்க்க முடியும். அந்த அளவு முக்கியத்துவம் பெற்றதாக இன்று நம்மில் பல பேர் அதனை நாங்கள் பராமுகமாக ரமலானுடைய மாதத்திலே மாத்திரம் நாங்கள் இந்த கியாமுல்லைலுடைய விடயத்திலே கரிசனை செய்யக்கூடியவர்களாகும். கியாமுல்லைல் என்றாலே சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது ரமலானுடைய மாதத்திலே, அதுவும் இறுதி பத்தியிலே மாத்திரம் தான் இருக்கின்றது என்று சில பேர் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கியாமுல்லைல் பற்றிய அந்த விழிப்புணர்வு எங்களிடத்திலே மிக குறைவாக இருந்திருப்பதனை பார்க்க முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் ஒரு அங்கமாக நாங்கள் இந்த கியாமுல்லைலை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் மாத்திரம் இதனை அமல் செய்யாமல் எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே இருந்து
கியாமுள்ளேருடைய விடயத்தை நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நாங்கள் கடமையான தொழுகையை எவ்வாறு எங்களுடைய சிறுவர்களுக்கு நாங்கள் கூறுகின்றோமோ அதே போன்று அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் உறங்குவதற்கு முன்னால் கியாமுள்ளேல் இரவு தொழுகையை இரண்டு ரக்காத்துக்களையாவது அதாவது வித்தருடன் சேர்த்து மூன்று ரக்காத்துக்களையாவது மிக குறைவான அளவை நான் கூறுகின்றேன். இந்த அளவு சரி நாங்கள் அந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை கூறி அவர்களை நாங்கள் தொழ வைக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கியாமுள்ளையில் இருக்கின்றது தானே, இது எங்களுடைய பாவங்களை விட்டும் எங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறைப்பாடு வருகின்றது. அதாவது ஒரு மனிதரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறப்படுகின்றது, இந்த மனிதர் இரவு நேரங்களிலே நிறைய அதாவது இரவு தொழுகையை தொழுகின்றார், ஆனால் பகல் பொழுதுகளிலே அவர் திருடுகின்றார் என்று கூறப்பட்ட நேரத்திலே ரசூலுல்லாஹ் கூறினார்கள், அமா இன்னஹா ஸயன்ஹாஹுமா தகூல், அந்த தொழுகை நீ சொல்லக்கூடிய அந்த பாவத்தை அவரை விட்டு கட்டாயமாக தடுக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரவு தொழுகை இருக்கின்றது தானே, இது முன்னோர்கள் அதாவது நல்லவர்களுடைய ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. அதே போன்று சிறிய பாவங்களுக்கான பரிகாரமாக, அதே போன்று எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நிவாரணங்களுக்கான நோய்களை விரட்டக்கூடியதாக இந்த இரவு தொழுகை இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் கூறினார்கள், அலைக்கும் பிக்யாமில் லைல், நீங்கள் கியாமுல்லைல எங்களுடைய வாழ்க்கையிலே பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு முன் வந்தவர்களுடைய வழிமுறையாக அந்த கியாமுல்லைல் இருக்கின்றது. அதே போன்று பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடியதாக, நீங்கள் செய்த பாவங்களுக்கான பரிகாரமாக, நோய்க்கான நிவாரணமாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இம்மில் எத்தனையோ பேர் நாங்கள் இன்று பல நோய்களை பற்றி முறைப்பாடு செய்கின்றோம், அதாவது நாங்கள் பல நோய்கள் இன்று இம்மிலே அதாவது கேட்கக்கூடியவர்கள் எல்லாருமே அதாவது சொல்லக்கூடியது, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பிரஷர் இருக்குது, எனக்கு அந்த நோய் இருக்குது, எனக்கு இந்த நோய் இருக்கின்றது என்று பல முறைப்பாடுகள். உண்மையிலே அந்த முறைப்பாடுகள் எல்லாம் அந்த முறைப்பாடுகள் செய்ய வேண்டிய இடத்திலே செய்யப்படவில்லை. யூசுப் அலி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்களே, கால இன்னமா அஷ்கு பக்தி ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை என்னுடைய அதாவது சஞ்சலம் இவற்றை எல்லாம் நான் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் முறைப்பாடு செய்கின்றேன். எனவே அந்த இரவு தொழுகையுடைய இறுதி பகுதியிலே இறைவன் இறங்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நாங்கள் இறைவனிடத்திலே முறைப்பாடு செய்கின்ற நேரத்திலே அந்த நோயுக்கான நிவாரணமாக அல்லாஹு தஆலா அந்த தொழுகையை ஆக்கி இருக்கின்றதை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் கூறினார்கள், அதாவது இந்த இரவு தொழுகை நோய்களை அதாவது நோய் நிவாரணமாக இருக்கின்றது. அதாவது அதாவது எவ்வளவு நாங்கள் நாம் பார்க்கின்றோம் நோய்கள் அதாவது நோய் விட்டிருக்கின்றார்கள், ஆனால் அதற்கான சரியான நிவாரணம் எங்கே இருப்பது, எங்கே இருக்கின்றது, எந்த தொழுகையிலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான் என்பதனை எம்மில் அநேகமானவர்கள் அறியாமல் அதிலே நாங்கள் அலட்சியம் செய்து கொண்டிருப்பதனை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு நோய் இருக்கின்றதா? நீங்கள் தீராத நோயை நீங்கள் தீராத நோய் உங்களுடைய உடம்பிலே இருக்கின்றதா? அந்த நோய்க்கான நிவாரணமாக இந்த தொழுகை இருக்கின்றது என்பதனை நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு நிஅமத்துகளை தந்திருக்கின்றான், பல அருட்கடைகளை தந்திருக்கின்றான், செல்வத்தை தந்திருக்கின்றான், ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான், பிள்ளை பாக்கியத்தை தந்திருக்கின்றான். இப்படி எங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருட்கடைகள் ஏராளமாக இருக்கின்றது. அந்த அருட்கடைகளுக்கு நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் இரவு தொழுகையில் ஈடுபட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் அதிகம் கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், ரசூலுல்லாஹ் அவர்கள் இரவு தொழுகை ஹத்தா தஃபத்தர கதமா, தன்னுடைய இரு பாதங்களும் வீங்கும் அளவுக்கு ரசூலுல்லாஹ் தொழுவார்கள். அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றனவே, ஏன் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுத்திக் கொள்கின்றீர்கள் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் கூறினார்கள், அஃபலா அகூன் அபதன் ஷக்கூரா, நன்றியுள்ள அடையானாக நான் இருக்கக்கூடாதா? எனவே எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத் தொடர்ந்தும் எங்களுடன் இருக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய அருட்படை எங்களுடன் தொடர்ந்து இருக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய ரிஸ்குடைய வாயில் எப்போதும் எங்களுடைய வீட்டிலே துறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த வீடுகள் இரவு தொழுகைகள் மூலம் உயிரோட்டம் பெறப்பட வேண்டும். இரவு தொழுகைகள் மூலம் அந்த வீட்டிலே அல்லாஹு தஆலா பிரகாசத்தை ஏற்படுத்துகின்றான், அல்லாஹு தஆலா ரிஸ்குடைய வாயிலை திறந்து கொடுக்கின்றான்.
அதே போன்று ஈருணையிலும் அதற்கான கூலியை அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களிலே எத்தனையோ அதாவது பெண்களுடைய அதாவது இன்று அதாவது தங்களுடைய முக அதாவது தங்களுடைய முகங்களே தங்களுடைய முகத்தை அலங்காரம் செய்வதற்காக வேண்டி எத்தனையோ விடயங்களை பார்க்கின்றார்கள், எத்தனையோ விடயங்களை தேடுகின்றார்கள். உண்மையான அதாவது அந்த முகத்தின் பிரகாசம் இங்கே இருக்கின்றது என்று சொன்னால் இரவு துணையிலே இருக்கின்றது. யாரெல்லாம் இரவு துணையை பேணி தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இரவு துணையை ஆக்கி வருகின்றார்களோ அவர்களுடைய முகத்திலே அல்லாஹு தஆலா ஒரு பிரகாசத்தை நூரை ஏற்படுத்துவதாக ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இரவு துணையுடைய சிறப்புகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அதாவது யாரெல்லாம் இரவு துணையை தொழுது வருகின்றார்களோ அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யாரெல்லாம் ஒரு 100 ஆயத்து அளவு ஓதி இரவு தொழுகையை தொழுகின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா இரவு முழுக்க இபாதத்திலே ஈடுபட்ட கூட்டத்திலே அல்லாஹு தஆலா எழுதி விடுகின்றான். 100 ஆயத்துக்கள், அதாவது எங்களுக்கு அதாவது அந்த குர்ஆன் பாடமாக இருந்தாலும் சரி, பாடமே அதாவது குர்ஆனை மனனம் இல்லாதவர்கள் இன்று முஸ்ஹஃபில் இருக்கின்றது, குர்ஆன் பிரதிகளை சுமந்து கொண்டு அதனை பார்த்து ஓதி எங்களுக்கு தொழ முடியும். அதே போன்று நாங்கள் 100 ஆயத்துக்கள் என்றால் அது சூரா பக்ராவிலே இருந்து 100 ஆயத்துக்கள் எடுக்க வேண்டியதில்லை. பொதுவாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது, மன் கரா பிமிஅத்தி ஆயத்தின் குதிப லஹு குனூத்து லைலத்தின் காமிலா. அஹ்மதிலே வந்திருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ரசூலுல்லாஹ் கூறினார்கள், யார் 100 ஆயத்து அளவு ஓதி வருகின்றார்களோ அவர்களுக்கு ஓதி தொழுகின்றார்களோ அவருக்கு அந்த இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹு தஆலா அதாவது அல்லாஹு தஆலா வழங்குகின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாக இருக்கின்றது. எனவே சூரத்துர் ரஹ்மான் இருக்கின்றது, சூரத்துல் வாக்கியா இருக்கின்றது, மிக சிறிய ஆயத்துக்களை கொண்ட அந்த சூறாக்கள், அந்த சூறாக்களையாவது நாங்கள் அதிலே 100 ஆயத்துக்களை 2 சூறாக்கள் ஓதுகின்ற நேரத்திலே அங்கே 100 ஆயத்துகள் அதாவது அங்கே வந்து விடுகின்றது. எனவே அப்படி ஓதுகின்ற நேரத்திலே கூட முழு இரவும் அதாவது நாங்கள் வணங்கிய நன்மையை அல்லாஹு தஆலா அங்கே வழங்குகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரவு தொழுகையை தொழக்கூடியவர்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா அபரார்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுவனத்திலே யாரெல்லாம் நுழைவார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகின்றதோ அந்த அபரார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு தஆலா இரவு தொழுகையை அதாவது இரவு தொழுகையை தொழக்கூடியவர்களை ஆக்குகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு அபரார்களுடைய தொழுகையை நல்லவர்களுடைய தொழுகையை உங்களுக்கு தந்திருக்கின்றான். அவர்கள் இரவிலே அவர்கள் தொழுவார்கள், பகலிலே நோன்பு பிடிப்பார்கள், அவர்கள் பாவிகள் கிடையாது. லைஸூ பிஅஸமத்தின் வலா ஃபுஜார், இன்னல் அபரார் லஃபீ நஈம். அந்த அபரார்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார், அவர்கள் சோனபதியிலே இருப்பார்கள், அலல் அராஇக் யன்துரூன், அவர்கள் அங்கே சிம்மாசனங்களிலே வீற்றிருப்பார்கள். தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நத்ரத்தன் நஈம், அவர்களுடைய அந்த முகங்கள் பிரகாசமடைந்ததாக காணப்படும். இஸ்கௌன மின் ரஹீக்கின் மக்தூம், ரஹீக்கும் மக்தூம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாடத்திலே இருந்து அவர்களுக்கு புகற்றப்படும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே யாரெல்லாம் இரவு துணையை பேணி பாதுகாத்துக் கொண்டு வருகின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா அபரார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நன்மக்களுடைய கூட்டத்திலே எழுதுகின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு பார்க்கக்கூடிய சூரா ரஹ்மா அதாவது சூரா ஃபுர்கானிலே நல்ல அடியார்களை பற்றி கூறுகின்ற நேரத்திலே ரஹ்மான் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய ரஹ்மானுக்கு மிகவும் ரஹ்மானுடைய அடியார்கள் என்று ஒரு கூட்டத்தை பற்றி கூறுகின்ற நேரத்திலே அவர்களுடைய இரவு பொழுதை அவர்கள் எப்படி கழிப்பார்கள் என்று சொன்னால் எபி தூண சுஜூதுகளிலேயும் கியாமுகளிலேயும் நின்று வணக்கத்தில் அதாவது இரவு வணக்கங்களிலே அவர்கள் ஈடுபட்டு இருப்பார்கள் என்று அந்த ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்பை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்ற நேரத்திலே இந்த இரவு தொழுகையை ஒரு முக்கியமான பண்பாக கூறுவதனை பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரவு தொழுகையை தொழுவதன் மூலமாக ஒரு அடியான் அல்லாஹு தஆலா இறங்குகின்றானே, ஒவ்வொரு நாளும் இரவின் இறுதி பகுதியிலே அல்லாஹு தஆலா இறங்கி யார் இருக்கின்றார், யாருடைய யுனாதி மை யதுஉனி ஃபஉஜீப, யார் என்னை அழைக்கின்றார் அவருக்கு நான் விடையளிக்க வேண்டும், மை யஸ்அலுனி ஃபஅதியா, யார் என்னிடம் கேட்கின்றார் அவருக்கு நான் கொடுக்க வேண்டும், யார் என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகின்றார் அவருக்கு அவருடைய பாவங்களை நான் மன்னிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் இரவின் இறுதி வானத்திலே கடைசி வானத்திலே அல்லாஹு தஆலா இறங்கி கேட்கின்றானே, அந்த சந்தர்ப்பத்தை
அடைந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த இரவு தொழுகை இருக்கின்றது. முக்கியமாக இரவு தொழுகையிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் இரவின் இறுதி பகுதியை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களிலே எத்தனை யாருக்குத்தான் தேவை இல்லாமல் இருக்கின்றது, ஆனால் அந்த தேவைகளை நாங்கள் அல்லாவிடத்திலே முறையிடாமல் மக்களிடத்திலே நாங்கள் எங்களுடைய நண்பர்களிடத்திலே எங்களுடைய உறவிடத்திலே நாங்கள் முறையிடுகிறோம். எனக்கு அந்த பிரச்சனை இருக்கின்றது, இந்த பிரச்சனை இருக்கின்றது. உண்மையான முறையிலே அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஏன் இன்னும் வழங்கப்படவில்லை? அந்த தீர்வுகள் வழங்கப்படுவதற்கான நேரத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே இந்த தொழுகையிலே நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை சொல்ல வேண்டுமோ அந்த பிரச்சனையை சொல்லப்படவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யாரெல்லாம் இரவு தொழுகையை பேணி பாதுகாத்து அதிலும் முக்கியமாக இரவின் இறுதி பகுதியை அல்லாஹு தஆலா இறங்கி யார் என்னிடத்திலே கேட்கின்றார் என்று கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ, நிச்சயம் அல்லாஹு தஆலா அவர்களுடைய தேவையை நிச்சயமாக சத்தியமாக நான் கூறுகின்றேன், கட்டாயம் அல்லாஹு தஆலா அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்காக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த இரவு தொழுகையை தொழுகின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா அக்ரபு மா யகூனு ரப்பு மினல் அபத் ஃபி ஜூஃபில் லைலில் ஆகிர், இரவின் இறுதி பகுதியிலே தான் அல்லாஹு தஆலா அடியானுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அந்த சந்தர்ப்பமாக இருக்கின்றது. எனவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக இந்த இரவு தொழுகை இருக்கின்றது. இந்த இரவு தொழுகை தான் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது. ரஹிம் அல்லாஹு ரஜுலன் காம மினல் லைலி ஃபயக்கல் இம்ராத்தஹு, ரசூலுல்லாஹ் அவர்கள் ரஹ்மத்தை கொண்டு இரவு தொழுகை தொழக்கூடியவர்களுக்கு பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், யாரெல்லாம் இரவு தொழுகையை தொழுது தன்னுடைய குடும்பத்தாரை விடுகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு வேண்டுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனைக்குள் நாங்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த இரவு தொழுகையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் இந்த இரவு தொழுகையை நாங்கள் விடாமல் கடுமையான தொழுகையை தொழுவது போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பேணி வர வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது இறுதியாக ஒரு மனிதன் சுவனத்துக்கு நுழைவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை கூறுகின்றார்கள், யா அய்யுஹன் நாஸ் அத்அமு தஆம், நீங்கள் உணவளியுங்கள், வஸிலுல் அர்ஹாம், உறவுகளை இன பந்துகளை சேர்ந்து நடவுங்கள், வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம், மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தியானம் செய்யுங்கள், இரவு தொழுகையிலே ஈடுபடுங்கள், தத்ஹுலு ஜன்னத ரப்பிக்கும் பிசலாம், ஈரேற்றமாக சாந்தியான முறையிலே நீங்கள் சுவனத்துக்கு நுழைவீர்கள், இப்படி செய்தால் நீங்கள் சுவனம் நுழைவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த இரவு தொழுகை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற நேரத்திலே இயன்ற அளவு நாங்கள் வாழ்க்கையிலே பாவத்தை விட்டும் எங்களை அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்போதெல்லாம் நாங்கள் பாவத்தை விட்டும் எங்களை அப்புறப்படுத்திக் கொள்கின்றோமோ, நாங்கள் பாவத்தை விட்டு விடுகின்றோமோ, அப்போதுதான் இப்படியான வணக்கங்கள் அதாவது இப்படியான வணக்கங்களிலே நாங்கள் ஈடுபடுவதற்கு, இப்படியான இரவு தொழுகையிலே ஈடுபடுவதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதற்கான வழிகளை ஆக்கி தருகின்றான். எனவே பாவத்துடன் இருக்கக்கூடிய நேரத்திலே பாவங்கள் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே இப்படியான வணக்கங்களுக்கு அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்ய மாட்டான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று நாங்கள் இரவு நேரங்களிலே மிகவும் அதாவது இயன்ற அளவு நாங்கள் மிகவும் நேர காலத்துடன் இஷா தொழுகையுடன் நாங்கள் இஷா தொழுகையுடன் எங்களுடைய கடமைகளை தேவைகளை முடித்துக்கொண்டு இயன்ற அளவு நாங்கள் மிகவும் குறுகிய நேரத்திலே நாங்கள் உறங்கி பழகி கொள்ள வேண்டும். இரவு முழுக்க நாங்கள் விழிச்சிருக்கின்ற நேரத்திலே அங்கே இரவு தொழுகைக்கான சந்தர்ப்பம் இரவு தொழ முடியாமல் போய்விடுகின்றது. அதே போன்று உணவு பழக்கம் அதாவது இரவு சாப்பாடுகளை மிக குறைவாக உட்கொள்ள வேண்டும். இரவு சாப்பாடுகள் அதிகமாக உட்கொள்ளப்படுகின்ற நேரத்திலே அது அதாவது எங்களுக்கு மிகவும் பாரமான தூக்கத்தை தரக்கூடியதாகவும் இப்படியான இபாதத்துகளிலே ஈடுபடுவதற்கு அது சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தடை செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய எல்லா இவை எல்லாவற்றிற்கும் நாங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்துருவாயாக என்று நாங்கள் இப்படியான இரவு தொழுகையை பற்றி இரவு தொழுகையுடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தான் தௌஃபிக் செய்ய வேண்டும். இப்படியான சந்தர்ப்பத்தை அல்லாஹ்விடத்திலே தருமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த இரவு தொழுகையுடைய அதாவது இரவு தொழுகையுடைய விடயத்திலே மிகவும்
இயன்றளவு நாங்கள் கரிசனை செலுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அந்தமாக நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகும் அல்லாஹு கைரன். இவ்வளவு நேரம் இரவு தொழுகை பற்றி நமக்கு உரையாற்றிய ஷேக் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். அவரது வாழ்விலும் அறிவிலும் அபிவிருத்தி கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்பார்ந்தவர்களே, இந்த தொழுகை என்ற பாடத்திலே இரவு தொழுகை ஒரு அடியான் தன்னை படைத்த ரப்புடன் நெருங்குவதற்கான ஒரு தனித்துவமான முறையில்